வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுறது. வில்லேஜ் தமிழா வில்லேஜ் நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தோன்னா வந்து நம்ம எங்கள் ஊர் காட்டில் இருக்கோம். காட்டில் வந்து இந்த சீசன் டைம் கலா செடி சீசன் டைம் இப்போ வந்து மழை பெஞ்சு இந்த கலா செடியில் வந்து நல்லா துளுத்து பூ எடுத்து காய் வச்சிருக்கு. இந்த காய் வச்சு இதை போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து அது சாப்பிட்டு பார்க்கலாம். பழம் இருந்தால் பார்க்கலாம், இல்லை காய் இருந்தால் அதே சாப்பிட்டு பார்க்கலாம். போயிட்டு அப்படியே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க, செடி இருக்கு கலா செடி. போயிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கலாம். காய் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செடியே காயா இருக்குங்க. பாருங்க சீசன் இதான், செம்மையா இருக்கு பாருங்க. கலா சீசன் இதான், செடியே காயா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பூ எடுத்து இப்பதான் பூவும் வச்சுன்னு இருக்கு, காய் இருக்கு. நம்ம பார்த்தா போல பழமும் இருக்கு, பிரச்சனையும் இல்லை. நல்லா செம்மையா வச்சிருக்கு பாருங்க. செடி ஃபுல்லா காய் தான், பழமும் இருக்கு. நம்ம அப்படியே பார்க்கலாம், இந்த பறிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல. அதுக்கு முன்னாடி வந்து இந்த காய் வந்து நண்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இந்த செடி, இந்த காய், இந்த வேர்லேருந்து இந்த தழையிலேருந்து இந்த பூவிலேருந்து எல்லாமே ஒரு மருத்துவ குணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காயெல்லாம் வில்லேஜில் வந்து இதை பறித்து மட்டும் என்ன பண்ணுவாங்க, இந்த துவையல் செய்வாங்கள்ல, துவையல் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த காயை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுக்காய் போடுவாங்க. இது வந்து ஊறுக்காய் போடுவாங்க, உப்பில் போட்டு ஊறுக்காவை செய்து அதை பாட்டில் அடித்து வச்சு சாப்பிட்டாங்கன்னா இந்த சாப்பாடெலாம் வந்து நிறைய பேருக்கு ஏற்றுக்காதான். அது ஏற்றுக்காதுங்க வந்து இந்த காயை வந்து துவையல் சேர்ந்தோ அல்லது வந்து ஊறுக்காவோ சேர்ந்து சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து நாக்கு சுவை மாறி போனவங்க, நாக்கில் சுவை இல்லாதவங்க, இது இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கலாக்காய் வந்து யூஸ் ஆகுதுன்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த காய் பறிச்சிங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒரு பால் உள்ள ஒரு செடி. இது பால் வரும், இது பறித்த உடனே பாருங்கள் இது பால் வரும். இது பால் உள்ள செடி. ஆனால் வந்து இது சாப்பிட்டா புளிப்பாக, அவ்வளோ புளிப்பாக இருக்கும். புளிப்பாக இருக்கும்போது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் கருப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும் பழம். அதை பாருங்கள், இதெல்லாம் பழம்தான் பாருங்கள். இது கருப்பாக இருக்குது, இதெல்லாம் பழம்தான். நிறைய பழம் கூட வச்சுட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், அப்படியே சாப்பிட்டு போகலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த கலாக்காய் அவ்வளோ புளிப்பாக இருக்குது, புளிப்புலையும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்களா, ஆடு மேய்க்கிறவங்க, இந்த காட்டுக்கு விறகு போறவங்களாம் வந்து இந்த கிராமத்து சைடு வந்து இந்த பழம்லாம் சாப்பிடலான்னும் போது கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து வந்து இந்த பழம் சாப்பிடலாம் வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது இதனுடைய மருத்துவ குணம் தெரியாமே வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் வந்து கிராமத்தில் வந்து என்னடா இது இவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னா அவங்களோட மருத்துவ குணம் தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அது மருத்துவ குணம், அவங்களுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்குது. நண்பர்களே, இந்த காய் வந்து ஒரு பசியை தூண்டக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதான். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணம் ஆக்கிறதுக்கு உதவுதுன்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த பழம்லாம் வந்து சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ணுமா, ஏன்னா சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாதான் வந்து வந்து நமக்கு வயிற்றுப்போக்கு உண்டாக்காதுன்றாங்க. ஏன்னா சாப்பிடாமையே நம்ம வெறும் வயிற்றுல வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர் வந்து இதுவும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான். அதுபோல் இது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இது அதிகமாக வந்து பெண்களுக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. நான் தொடர்ந்து பார்க்கலாம். வேற செடி போயிட்டு பார்த்து அப்படியே பேசலாம் வாங்க. உண்மையில கலா செடி நிறைய இருக்குது. தம்மு இந்த மழை பெஞ்சு அழகாக துளுத்துருக்கு. இதில் காய் இல்லை. இப்படியே வாங்க, இப்படியே பார்க்கலாம். செடி பார்த்தீங்கன்னா இப்போதான் பூ எடுக்கு பாருங்க. பூ பாருங்க, பூ எடுக்குது இப்போதான். இந்த பூவும் ஒரு மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்றாங்க. பாருங்க, ஃபுல்லா பூ எடுத்துருக்கு. இந்த வேர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வேர் வந்து இந்த மகப்பேறு பெண்கள் இருக்காங்க பாருங்க. இந்த மகப்பேறு பெண்கள்லாம் வந்து இந்த கர்ப்பப்பையில் அழுக்கு இருக்கு பாருங்க. இந்த அழுக்கெல்லாம் வெளியேற்ற சக்தி வந்து இந்த வேருக்கு இருக்குதுன்றாங்க. இந்த வேர் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு காய்ச்சி அது 1 டம்ளர் ஆக வரைக்கும் அதை காய்ச்சி அதை குடித்தா அந்த மகப்பேறு பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் அழுக்கெல்லாம் வந்து இந்த வேர் வந்து குணமாகுதுன்றாங்க. அது மாதிரி ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அதே மாதிரி வந்து இந்த காயை பறித்து சாப்பிட்டா குளிர்ச்சி, உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தருங்களாம். இந்த வயிற்று எரிச்சல், வயிற்று புண்ணு இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குதுன்றாங்க. இது வந்து சாதாரணமாக காட்டில் இருக்குது. காட்டில் இந்த ஏரிங்களில் இந்த காடு மேடுங்கள்லாம் வந்து இந்த செடி வந்து சாதாரணமாக இருக்குது. நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இயற்கையை வந்து நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இதை கொடுத்துருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து என்னுடைய மருத்துவ குணம் எல்லாமே சாப்பிட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அவங்களுக்கு அந்த என்னென்ன வியாதி இருக்குது அது எல்லாம் இப்போ வந்து அவங்கள அறியாமையே போயிடுது. அது இதுதான் இதில் இருக்கிறது. சரி வாங்க, அப்படியே தொடர்ந்து வேறு செடி பார்க்கலாம். நம்ம வேறு இடம் போய் பார்க்கலாம். இன்னும் எங்கன்னா அதிகமாக இருக்கா பார்க்கலாம். வந்து இரும்பிளி பழன்னுவாங்க. பார்த்து வெறும் காய் தான் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து இரும்பிளி பழன்னுவாங்க. இது வந்து காயாக இருக்குது. இப்போ பழுக்கிற சமயம் தான் இது. பழுத்தா வந்து ரெட் கலரில் இருக்கும். ரெட்டு எல்லோ கலந்தா போல் அழகாக இருக்கும். இதெல்லாம் இன்னும் பழுக்கலை. இது வாங்க அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஃபுல்லாக காயாக இருக்கு. இதனுடைய காய் வந்து அதான் இது பழமாகும். பழுக்கிற சமயம்தான் இது. மழை பெஞ்சு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. இது வந்து சொடலி பழம் பேர் இதுக்கு. சொடலி பழம் கிராமத்தில் வந்து சொடலி பழம்னுவாங்க. பாருங்க, இது ஒன்று பழுத்து இருக்கு. பாருங்க, இது பழுத்து இருக்கு பாருங்க. இது இப்போதான் கூங்காயா இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தித்திப்பாக இருக்கும். நல்லா வெறும் சதை தான் இது. இதில் ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா கொட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்மையாக கொஞ்சம் துவப்பாக இருக்கும். தித்திப்பு எல்லாமே கலந்து இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. கிராமத்தில் வந்து இந்த மாதிரி இந்த காட்டுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பழம்லாம் வந்து பறித்து இயற்கையாகவே சாப்பிடுவாங்க. அதுதான் இது. செம்மையாக இருக்குது. அன்பரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காயாக தான் இருக்குது. இவருங்க பாருங்க நண்பர்களே, பாருங்க செடி ஃபுல்லா காயா தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அது ஒரு ரகம் காய். இது பார்த்தா பாருங்க, ஒரு பக்கம் வந்து ரெட் கலர்ல இருக்குது, ஒரு பக்கம் வந்து கிரீன் கலர்ல இருக்குது. பாருங்க, ஒரு பக்கம் ரெட் கலர், ஒரு பக்கம் கிரீன் கலர்ல இருக்குது. ஃபுல்லாவே காயா தான் இருக்கு. பார்த்தா மழை பெஞ்சு அவ்வளோ அழகா துளுத்துன்னு பாருங்க. இது பாருங்க, மழை தண்ணி அப்படியே உளுருது பாருங்க, எவ்வளோ அழகா அப்படியே மழை பெஞ்சு அவ்வளோ அழகா இருக்கு. ஃபுல்லாவே நல்லா இருக்கு. இந்த காயை பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம், இது எப்படி எந்த டேஸ்ட் இருக்குன்னு. நாங்கள்லாம் வந்து இப்படி தான் வந்து அப்படியே கொத்தை பறித்து இப்படியே சாப்பிடுவோம். ஏன்னா வந்து கையில் பால் படுன்ட்டு அந்த கொத்தை பறித்து தான் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தோற்பாகவும் இருக்கிற ஒரு காய் இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்தா தோற்பாக இருக்கும். இது சைஸ் இதான், இதுக்கு மேலே வந்து பழுத்துருது. எப்படி நான் ஒரு வாரத்தில் இது பழுத்துருன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது பாருங்க, பழுத்துருக்கு பாருங்க, பழுத்துருக்கு. இதான் பழம், கருப்பாக இருக்கு பாருங்க. பழத்தில் கூட பால் வந்துன்னே இருக்கும். இந்த வயிற்று எரிச்சல், வயிற்று புண்ணுங்களாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த காய்க்கு இருக்குதுன்றாங்க. இந்த பழத்தை மட்டும் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஏன்னா வெறும் வயிற்று சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து போயிட்டு கிடைக்குதுன்ட்டு சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுல சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சாப்பிட்டா அந்த ஜீரணக்கூடிய சக்தி ஆகுமா, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் விடாதீங்க, இந்த பழத்தை விடாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்ல மருத்துவ குணம் இருக்குது. பெண்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. இந்த மாதவிடா வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதவிடா தூண்டுற சக்தி வந்து இந்த காய்க்கு இருக்குதுன்றாங்க. இந்த வேர் இருக்குது சொன்னீங்களா, வேர் அந்தமாரி அந்த வேருக்கு இருக்குதுன்றாங்க. அதே போல் வந்து இந்த தழை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தழையை வந்து அரைச்சி ஒரு மருத்துவமாக சாப்பிட்றாங்களாம். அது சாப்பிடும்போது அதுவும் வந்து ஒரு மருத்துவ குணம். இந்த தழை, பூ எல்லாமே ஒரு மருத்துவ குணமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது சரியான முறையில் நீங்கள் பார்த்து சேர்ந்து இதை சாப்பிடுங்க. அதே போல் இந்த காயெல்லாம் வந்து எப்போனா சாப்பிட்லாம். இந்த தழை, இந்த பூ, இதெல்லாம் வந்து சரியான ஒரு மருத்துவ சித்த வைத்திய மருத்துவ அறிகுறியோடு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த நான் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடலாம் கூடாது. அதே போல் வந்து இந்த வீடியோ எது காமிக்கிறதுனா, வில்லேஜில் வந்து இப்படி தான் இருக்குது, இந்த வில்லேஜில் வந்து இந்த செடிங்க இயற்கையாக கிடைக்குது, காடுங்களில் ஏரிங்களில் இந்தமாரி வந்து இந்த செடிங்க வந்து இயற்கையாக கிடைக்குது, அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறது. அதே கூட இந்த மருத்துவம் வந்து இது மருத்துவ குணம் இருக்கிறது வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த செடியை காமிக்கிறதுனால, இந்த காயை காமிக்கிறதுனால இந்த மருத்துவ குணம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து இந்த மருத்துவ குணம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த சித்த வைத்தியத்திலாம் போடுவாங்க. அந்த சித்த வைத்தியத்தில் சரியான முறையில் அதை வந்து நீங்கள் படித்து அதுக்கப்புறம் இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து இது மருத்துவ குணம் இருக்குது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா வந்து இது எல்லாமே சாப்பிடக்கூடாது, எதுவுமே வந்து இது கசப்பு தன்மை உள்ள செடி கிடையாது. பால் உள்ள செடி. இந்த காயிலேருந்து, இந்த பூவிலேருந்து, இந்த இலையிலேருந்து எல்லாமே வந்து பால் வர்றது தான் ஃபுல்லாகவே. கண்டிப்பாக வில்லேஜுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். பாருங்கள் எவ்வளோ காய்ங்க இருக்குது பாருங்கள். இதுதான் சீசன். இது மழை பெஞ்சாவே இது சீசன். இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக காய்ங்க நிறைய இருக்கும். செடியே ஃபுல்லாக காயாக இருக்குது. அப்படியே பறித்து சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க காய். ஃபுல்லாக அப்படியே நான் உடச்சி எடுத்துன்னு போக போகிறேன். ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இது வில்லேஜில் வந்து நிறைய வந்து இது இது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அழகாக அரைச்சி இதை வந்து தாளித்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு பெஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த சாப்பாட்டு நாக்கெல்லாம் செத்து போனால் போல் இருக்குது, நாக்கில் சுவையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா வந்து இந்த மாங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா, மாங்காய் தொட்டுனா எப்படி இறங்கும் அந்தமாரி சாப்பாடு வந்து அவ்வளோ அருமையாக இறங்குன்றாங்க. அதே போல் வந்து பித்தம், இந்த மயக்கம், இதெல்லாம் வந்து இது தணிக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குதுன்றாங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்து தவறாமல் சாப்பிடுங்க. கிராமத்துல வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்கனா இதெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி பழங்க காட்டுல கிடைக்கிறதெல்லாம் வந்து அவங்கலாம் வந்து அடுத்து சாப்பிட்டு சொல்லிட்டு போனத வந்து அவங்க பயன்படுத்துறாங்க இது இயற்கையா வந்து அந்த காட்டுல ஏரிங் எல்லாம் இருக்குறது வந்து கிடைக்கிறது வந்து அவங்க இது சாப்பிடுறாங்களே நம்மளும் சாப்பிடலாம்னு சாப்பிற வச்சு அவங்க நல்ல மருத்துவ குணம் உள்ள செடிங்களை சாப்பிடுறது அவங்க இயற்கையாவே அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்